உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலா உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்றாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம், நான் சொல்றது பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்கு, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும். உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்ப நான் சொல்ற பொது பலனை எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னா, உங்க ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு இதை வந்து நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்க பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்ல உள்ள பிளானட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு ரீட் பண்ணுங்க. அதுல என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இப்ப கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்ப அதை தான் நான் பிரிடிக்ஷனா கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போற யோகம் இருக்குன்னு சொன்னா அது பலிக்காது. அப்போ அந்த சுய ஜாதகத்துல பர்த் சார்ட்ல வந்து அந்த யோகம் இருந்தாதான் இப்ப நான் சொல்ற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்ல சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்ப நான் சொல்ற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பத்தியும் அதுதான் எல்லா பிரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படிதான் நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்க இந்த பிரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். மகரம் ராசி நவம்பர் மாதத்துல இந்த மகர ராசிக்கு பிளானடுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபேவரபிளா பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ராசி பலனா எடுக்கும் பொழுது அந்த ராசி நாதன் 12 இடத்துல, அந்த ராசிக்கு 2 இடம், 10 இடம், 11 இடம் ஆதாய பலன்களை கொடுக்கிற பாவங்கள்ல வந்து பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிடுச்சுன்னா, அந்த மாதம் உண்மையிலேயே அவங்களுக்கு ஆதாய பலன்களை கொடுக்கும். இப்ப மகரம் நீங்க எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கேது, அது கிட்டத்தட்ட அந்த எட்ஜ்ல இருக்கு. ஏன்னா கேது இன்னும் ஒரு 4 மாதங்கள்ல வந்து முன், அதாவது தனுசு வீட்டுக்கு வந்து இடம் பெயர போகுது. அப்போ இந்த கேதுவுடைய இந்த நெருக்கம் வந்து மகரத்தை கம்ப்ளீட்டா ரூல் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அது அடுத்த ராசியை பார்க்க ஆரம்பிச்சது ஆல்ரெடி. இப்ப சனி வந்து 12th ஹவுஸ்ல இருந்து இந்த 12 இடத்துல சனி இருக்கிறது வந்து விரயம், டிராவல், மூவ்மெண்ட், ஒரு 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 மிகப்பெரிய மாற்றம், இதெல்லாம் வந்து இந்த சனி கொடுக்கக்கூடியது. இந்த 11th ஹவுஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த 11 இடம் லாபம், இந்த லாபம் வந்து எல்லா ரூபத்திலையும் எடுத்துக்கலாம். ஒரு தொழில்னா ஒரு தொழில வந்து ஒரு ப்ராஃபிட் கெயின் ஆஃப் மணி, ஒரு வேலைனா அந்த வேலையில வந்து ஆதாயம் என்ன, மணி, ப்ரொமோஷன், க்ரோத், ஃபேம், அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அந்த லாபம் ப்ராஃபிட், அந்த கல்வியில கிடைக்கக்கூடிய மார்க்ஸ், ஸ்கோர், கெயின், நாலேஜ். இந்த லாபஸ்தானத்துல குரு புதன், அடுத்தது சூரியன். சூரியன் வந்து 2nd ஆஃப்ல வரார், 17th ஆஃப் நவம்பர்ல. குரு புதன் சூரியன் 3 கிரகங்கள் ஒன்னா ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் 11th ஹவுஸ்ல நுழையிறது அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜா கேட்டீங்கன்னா, பயங்கலி அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜஸ் வந்து எப்படி வெறும் இந்த 3 பிளான்ட் மட்டும் கொடுக்குமானா, கிடையாது. அந்த வீட்டுக்கு அதிபரான செவ்வாய் மகரத்துக்கு 2nd ஹவுஸ்ல 6th ஆஃப் நவம்பர்ல என்டர். ஸோ 6ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாயுடைய இந்த நகர்வு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல, அந்த செவ்வாயுடைய வீடு நான் 11ஆம் வீட்டில் குரு புதன் சூரியன், இந்த இந்த காம்பினேஷனே போதும் இந்த மாதத்துக்கு. ஹை வெயிட்டேஜ் ஸ்ட்ரென்த். குரு வந்து ஃபினான்ஷியல் பிளானட். ஸோ ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்கவங்களுக்கு, கிரைசிஸில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். குரு வந்து ஒரு மேரேஜ், கல்யாணம், சுப காரியம், சுப பலன், வீடு, வாகன வசதிகள், ஆளுமை. அடுத்தது சூரியன் எடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் செக்டரில் உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் இந்த சூரியன் 11th ஹவுஸில் மகரத்துக்கு வர்றது பெரிய அட்வான்டேஜ், பெரிய பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது, சடனாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுலாம் இந்த சூரியனுடைய ஆதிக்கம். அடுத்தது புதன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களுக்கு, கல்வி நிறுவனம், கல்வி துறையை சார்ந்தவங்களுக்கு புதன் 11ஆம் இடத்துல வந்தால் அதில் உள்ள வளர்ச்சி, அதில் உள்ள வேகமான வளர்ச்சி, அதில் உள்ள அனுபவம், ஞானம், அதில் உள்ள முன்னேற்றம், இது புதன் கொடுக்கறது. இந்த செவ்வாய் எடுத்திங்கன்னா எனர்ஜி, எனர்ஜி ரிலேட்டடான ஒரு பிளானட் அது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி சம்மந்தப்பட்டது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் டெவலப்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன். மெடிசன், இந்த ஃபீல்டு எல்லாமே, இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மகர ராசியில் இருந்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் மிக அருமையான மாதம். ப்ராஃபிட், க்ரோத், மணி, மேரேஜ், சுப காரியங்கள், வீடு, வாகனங்கள் வாங்குறது, முன்னேற்றம் அடையிறது, லாங் ஜேர்னி ட்ராவல் பண்ணுறது, ட்ராவலில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, யோகத்தை அடைவது, மிக சிறப்பான முன்னேற்றம் அடைவது, இதெல்லாம் இந்த மகரமுக்கு இந்த நவம்பர் மாதமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது.
நிறைய பேர் இந்த மகரம்ல ஏற்கனவே சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் சில சங்கடங்களும் சில சருக்கல்களும் இருக்கிற மாதிரி தெரியும். அதை கூட இந்த மாதம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய பலன்கள் உண்டு. ஸோ பிளான் வெல், நான் சொல்றது இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பர்த் சார்ட் இப்போ மகரம் எடுத்தீங்கன்னா மூணு ஸ்டார் இருக்கும், ஒன்னு உத்ராடம், இன்னொன்று திருவோணம், இன்னொன்று ஆவித்தம். சூரிய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், இந்த மூணு நட்சத்திரங்களை எதில் பிறந்தாலுமே எப்படியும் நீங்க 20 இயர்ஸ்க்குள்ள இந்த ராகு தசையை சந்திக்காம வர முடியாது. ராகு முடிஞ்சு குரு தசையில இருந்தீங்கன்னா பெரிய லக்கு. ஒருவேளை ராகு தசையில இருந்து பர்த் சார்ட்ல ராகு யோகமா இருந்து தசை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முதல் சுட்டு சனியுடைய ஆதிக்கம் மட்டும் சிறு இடையூறுகளையும் சிறு தொந்தரவுகளையும் கொஞ்சம் கொடுக்கும். மற்றபடிக்கு அது வந்து வேற எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. செகண்ட் ரவுண்டு ஏழரை சனி, அதாவது 30 வயசை தாண்டினவங்களுக்கு, 30 to 60 ஒரு மேஜர் பார்ட் இன் லைஃப், அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பாதையில தான் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அழைத்து செல்லும். அந்த அளவுக்கு ஒரு யோகமான காலம், யோகமான நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நவம்பர் மாதத்துல. ஏன்னா இதுவரையில இருந்த பெயர்ச்சிகளை விட, இதுவரைக்கும் இருந்த பிளானட்டுடைய சூழ்நிலைகளை விட, இந்த மாதம் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. எப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா எக்ஸாக்டா 16th of November சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், புதன் வக்ரம் அடைஞ்சு ரிவர்ஸ், இதோட சந்திப்பு, சனியுடைய முன்னோக்கின பார்வை, அதாவது முன்னோக்கின பார்வைனா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனி, இதெல்லாம் எக்ஸலண்ட் மந்தா இந்த நவம்பரை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. பிளான் வெல், உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய திட்டங்களும் நிறைவேறக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம் என்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜா ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. பிளஸ் வந்து நீங்க நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துல ரெக்டிபிகேஷன் நிறைய பேர் கேட்கறீங்க, அல்லது பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.